உங்கள் லைஃப்பில் ஓகேங்களா, உங்களோட எக்ஸ் வந்து எனக்கு கல்யாணம் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க, அப்போ நீங்கள் போவீங்களா மாட்டீங்க? பத்திரிக்கை வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி ப்ரோ, அவங்க கல்யாணம் வந்து தெரிஞ்சாலும் நான் போயிடுவேன் ப்ரோ. எதனால? ஏன்னா அவங்க முஸ்லீமு, பிரியாணி செய்வாங்க, அதனால ஒரே காரணத்துக்கோசம் போவோம் ப்ரோ. ஆனால் முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியே மஜா தான் ப்ரோ. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புளியாந்தோ போனாலே பிரியாணி சாப்பிடுவோம்ல. அது இல்லாமல் ஒரு என்ன பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேர் ப்ரோ அந்த பொண்ணு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா இதை இவனுங்க கூப்பிட்டா கூட போக மாட்டேன் ப்ரோ, அவள் கூப்பிட்டா நான் போயிடுவேன் ப்ரோ. ஏன்னா இவனுங்க எப்படி தெரியுமா, அதனால்தான் அவளே போயிட்டான். ஆமாம் ப்ரோ, கரெக்ட் ப்ரோ, அதே போயிடுச்சு ப்ரோ. இப்போ என்ன ஒன்னா இவனுங்க கூப்பிட்டா தம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு ஜாலியாக இருக்கும் ப்ரோ. ஆனால் அண்ணா அது ஒரு அங்கே போனால் வேலையாக இருக்கும். எஸ் மச்சாம், ஒரு வேலைன்னு ஒன்று ப்ரோ. ஆனால் ஒன்றா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப கேர் ப்ரோ, ஒரு அப்பா அம்மாவோட ஒரு நல்லா கேர் பண்ணிச்சு. அதுவும் இல்லாமல் இவனுங்களாம் நல்லா தான் கேர் பண்ணானுங்க. என்ன ஒன்றா ஒரு நாள் ப்ரோ நாங்கள் வெளியே போனோம், ரெண்டு பேரும் போனோம், பீச்சுக்கு தான் போனோம். போகிறப்போ பார்த்தீங்கன்னா அவன் தம்பி வந்துட்டான். இவன் பார்த்துட்டு அவன் தம்பி போகிறான் அப்படின்றான். என்ன ஆச்சுன்னா அப்படியே போய் அவங்க வீட்டில் சொல்லி அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி ஃபஸ்ட்டு அதான் ப்ரோ பிரேக்கப் காரணமே. அதனால் அவங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்லி என்னை வந்து ஆளுங்களை வச்சு அடிக்க பார்த்து இதெல்லாம் நிறைய நடந்தது ப்ரோ. அப்புறம் பார்த்தா இவன் தான் ப்ரோ ஏய் தட்டி விடுன்னு சொல்லிட்டு போனது சொல்லிட்டு ஒரு குவார்டர் வாங்கி உட்கார வச்சு நல்லா ஜாலியாக குச்சோம் ப்ரோ. உங்கள் எக்ஸோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க உங்களுக்கு, ஓகே போவீங்களா மாட்டீங்க? கண்டிப்பாக போவேன். போகிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தில் என்ன டின்னர் போடுறாங்கன்னு விசாரிச்சுட்டு போவேன். எக்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சு இருக்காங்களா? இல்லை இல்லை, ஒருவேளை இருந்து அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு உங்களுக்கு இன்விடேஷன் வச்சா போவீங்களா மாட்டீங்க? கண்டிப்பா போவேன். கண்டிப்பா எதனால? அது போய் பார்க்கணும்ல, இங்க விட்டுட்டு நீ அப்படி என்னதான் பார்த்துட்டு போயிட்டே அப்படின்னு பார்க்கணும்ல, அதுக்கு போகணும். பட் போனா தேவையில்லாத மெமரிஸ் எல்லாம் வரும்பா. அது போலனாலும் வரதா செய்யும். சரி போனா அட்லீஸ்ட் அங்க போய் பண்ணாச்சு ஏதாவது பண்ணலாம், வீட்டில் உட்காந்து அழகத்துக்கு அங்க போலாம்ல. அங்க போய் கரெக்டாக அவர் பார்க்குறதுக்கு முன்னாடி போய் உட்காந்து கமெண்ட் போடுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான். ஃப்ரெண்ட்ஸோட போனோம், தனியாலாம் போக முடியாது. பட் வந்து போனால் பழைய மெமரிஸ்லாம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி. பழைய மெமரிஸ் எப்பவுமே இருக்க தான் ப்ரோ செய்யும், நம்மளை பார்த்தோன்னே அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பயங்கரமாக லவ் பண்ண ஒருத்தவங்களுக்கு உங்கள் முன்னாடியே கல்யாணம் நடக்குதுன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது கல்யாணம் ஆக போதும் தெரிஞ்சவனே கஷ்டம் வந்துடும்ல, அப்புறம் அது பழகி இருக்கும்ல. நல்லா இருக்கட்டும். ஆல்ரெடி எதனா அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, ஆனால் எக்ஸுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ. என் கல்யாணத்துக்கு தான் அவங்க வர வேண்டியதாக இருந்தது, வர முடியாமல் போச்சு. ஸோ அதனால் அது அனுபவம்லாம் இல்லை. அனுபவம்லாம் இல்லை, பட் இன்கேஸ் அப்படி ஒன்று நடந்துருந்தா கண்டிப்பாக போயிருப்பேன். ஆனால் வந்து இப்போ எக்ஸ் மேரேஜுக்குலாம் போனால் மனசு கஷ்டமாக இருக்கும், என்ன தான் இருந்தாலும் நம்ம லைஃப் நினைச்ச பொண்ணு திடீர்னு கல்யாணம் வந்தால் கஷ்டமாக இருக்காதா? கஷ்டமாக இருக்கும் தான் ப்ரோ, நம்மளை விட்டு போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், அதே கஷ்டம் அவங்களுக்கும் இருந்திருக்கும். அப்போ இன்னொரு பையன் கூட பார்க்கும்போது எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்கும்? நான் சிரிச்சு பிரியாணி தான் தின்னுவேன், வேறு என்ன சாப்பிடுவேன்? இந்த இதுவெல்லாம் இல்லையா? அந்த ஃபீலிங்லாம் இல்லை ப்ரோ நம்மளுக்கு. இவனுங்க இருக்கிறானுங்க ப்ரோ பாருங்க ப்ரோ, இவனுங்க போதும், இவன் ஒருத்தன் போதும் ப்ரோ. நான் எங்கே வெளியே போனாலும் வரமாட்டான், எங்கே கூட்டாலும் வரமாட்டான். எங்கே இருக்கிறானு கேட்டா ஏய் மச்சான் நான் சுந்தார்பேட்டில் இருக்கிறேன், ஸ்பேர் பார்ட் வாங்க அந்த வண்டிக்கு அடி இன்னுமா. ஆனால் நாங்களாம் ஒரு ஜாலி தான் ப்ரோ, ஃபிகருங்க கூட இருக்கிறத விட இவனுங்க கூட நீ ஒரு நாள்னா ஒரு வருஷமே இருந்தாலும் சரி ப்ரோ, ஒரே குடும்பமாக வீட்டிலே இருந்தாலும் சரி ப்ரோ, செம்ம ஜாலியாக இருக்கும் ப்ரோ. ஒரே தட்டில் சாப்பிடுவோம், ஒரே தலைகாணில் கூட தூங்கிடுவோம், செட்டி மாற்றி மாற்றி போடுவோம் ப்ரோ. இதெல்லாம் உண்மை ப்ரோ. நான் போட்டிருக்கேன் ப்ரோ, இங்கே பாரு ப்ரோ, அஜித் ஃப்ரெண்டு நான் போட்டு வந்துருக்கேன். ஏ ஒரு மாதிரி இருக்காத அவனும் தோச்சு தானே ப்ரோ, ப்ரோ நானும் தோச்சு தானே போடுறேன். சரி அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். ஓகே, இந்த பூவை உனக்காக விஜயமே போய் நல்லா இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லு. அது நல்ல விதமாக பண்ணியிருந்தாருனா நல்ல விதமாக போயிருப்பேன். இது ஏதாவது லூஸ்தனமாக பண்ணி வச்சுருந்தா நல்லா வாழ்த்தணும்னு எப்படி தோணும்? ஓகே, லூஸ்தனமாக பண்ணியிருக்காங்களா? போட்டு வாங்குறீங்க? இல்லை ஜி, நீங்கள் சொல்கிறதால கேட்குறேன். சரி, வாழ்த்துறது வேணா வாழ்த்திட்டு வரலாம், மற்றபடி கலாய்க்கிறது இருக்கும் இருக்கும். ஓகே, பட் வந்து நம்ம ஆசைப்பட்டு நம்ம லைஃபே வந்தான் அப்படின்லாம் நினச்சி ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கோம், அந்த பையனுக்கு திடீர்னு கல்யாணம் வா அப்படின்னும் போது அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்? நான் கஷ்டமாக தான் இருக்கும், கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம லவ் பண்ண நம்ம விட்டு போனால் அவன் நல்லாகணும்னு நினைக்கிறது கரெக்டாக இல்லை? இந்த மாதிரி இல்லை, நம்ம லவ் பண்ணவங்க நம்மளை விட்டு போனாங்கன்னா எதுனா எதுக்காக விட்டுட்டு போனாங்கன்னு இருக்குல்ல, சும்மா ஜாலியாக பண்ணிட்டு விட்டுட்டு போனாங்கன்னா நாசமாக போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஒரு ஒரு வேல்யூபுளான ரீசன் இருந்துச்சுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கட்டும், நம்ம வந்து பார்த்துட்டு போக வேண்டியது தான். ஏமாத்துறீங்க, லவ்ன்ற பேரில் ஏமாத்துறாங்களே, அவங்கள என்ன பண்ணலாம்? லவ்ன்ற பேரில் ஏமாத்தலாம் ஒன்றும் பண்ண முடியாது. லவ் பண்ணுற பொண்ணோ பையனோ தான் கொஞ்சம் லவ் பண்ணும்போதே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றது கொஞ்சம் இன்ஃபாக்சுவேஷன் இல்லாமல் கொஞ்சம் மெச்சூர்டாக லவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த மாதிரி நடக்காது.
பட் லவ் பண்ணுற எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிடையாதுல்ல, சிச்சுவேஷன்ஸ் எப்படி வேணா இருக்கும்ல, ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து பிளாக்மெயில் பண்ணலாம், ஒரு வேல்யூபிள் ரீசன் இருந்துச்சுன்னா ஓகே, பட் எதுவாக இருந்தாலும் ஃபைட் பண்ணி கடைசி வரைக்கும் போகிறது நல்லது. பட் அதை எப்படி அவங்க ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ணி வராங்கன்றது அவங்களோட மெச்சூரிட்டியில் வரும். ஆனால் வந்து சில என்ன சொல்கிறாங்க, போனால் தேவையில்லாத மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும் ப்ரோ. அதெல்லாம் சும்மா எப்படி தம்மா, அந்த உண்மையாக ஒரே பொண்ணை தான் பார்க்கணும், ஒரே பொண்ணை தான் லவ் பண்ணணும், ஒரே பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு அப்படின்னு நின்று போவானுங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிரேக்கப் ஆகும், அவனுதான் நினைப்பானுங்க போயிட்டாதேடா இதுக்கு மேலே நம்மளுக்கு வாழ்க்கை இல்லையா செத்துலாமா அப்படின்னு தோணும் அவனுக்கு. அவன் மாரி இருக்கணுன்னு தான் ஃபீலிங்ன்றதே வரான். நான்லாம் ப்ரோ இப்போ கூட எத்தனை பொண்ணை மேலே பார்த்தேன் தெரியுமா, சைட்டை ஸ்னேகிறேன், இவனே கேட்டான், இவனே கேட்டான் ப்ரோ, நம்மகிட்ட சைட் அடிக்கிறோம் ப்ரோ, அதுங்க பார்த்தா என்ன பார்க்கலாம், என்ன நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம சைட் அடிக்கிறோம். சரி ஓகே மோஸ்ட்லி இப்போலாம் இந்த எக்ஸ் மொத்தம் வராங்க பார்த்தீங்களா, எதனால எக்ஸ் ஆகுறாங்க, என்ன ரீசனாலாம் பிரேக்கப் ஆகுது, என்ன ரீசனா உங்களுக்கு எதனால ஆச்சுன்னு கேட்கல, பேச்சு மாறாம இருந்தாலே எல்லாம் நல்லா தான் போகும், மத்தபடி எதுவும் இல்ல. எல்லாரும் பேச்சு மாத்திட்டே இருக்காங்க, என்னென்ன பேச்சு மாதிரி எல்லாமே தான், மோஸ்ட்டாக எல்லாமே தான், இப்போ வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறது, அப்புறம் நான் இங்கே எங்கேயாச்சும் ஒன்று ஏதாவது ஒன்று போய் கேட்குறோம், இந்த மாதிரி பண்ணியா இந்த மாதிரி போனியா அப்படின்னா போகலன்னு சொல்லிட்டு ஆனால் போயிருக்க வேண்டியது, எல்லாம் எவிடன்ஸ் தெரிஞ்சுட்டு தான் கேட்குறோம், ஆனாலும் போய் சொல்லி மாட்டுறது இந்த மாதிரி தான். மோஸ்ட்டாக இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் ஆகுதா, உண்மையாக இருந்தாலே பிரச்சனை வராது, உண்மையாக இருக்குது இல்லையா இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஓகே உங்களுக்குமே எக்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் எதனால் பிரேக்கப், ஏன் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்னால நாங்கள் பிரேக்கப் போனோம் ப்ரோ. அது கஷ்டமாக இல்லையா ப்ரோ, அந்த டைம் கஷ்டம்தான் ப்ரோ, பட் கையில் காசு இல்லாமல் கல்யாணம் பண்ணால் அப்புறம் லவ்வே அப்புறம் கடுப்பாயிடுமே, பின்ன எது வந்தாலும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. பட் ஆனால் காதலுக்கு காசுலாம் முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம் ப்ரோ, அதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், படத்தில் பார்க்க நல்லாயிருக்கும், படம் பார்க்கும்போது கைத்தட்ட நல்லாயிருக்கும், பட் வாழ்க்கைன்னு வரும்போது தின்றத்துக்கு சோறு வேணும் இல்லை, திடீர் தீபாவளி பொங்கல் பர்த்டேன்னு வரும், கிஃப்ட் கேட்பா கொடுக்க முடியாது, சண்டை வரும், இந்த மாதிரி சண்டைலாம் என்ன ஆகுனா அப்படியே வந்து அந்த காதல் வந்து வெறுப்பாக மாறிடும், காசு இல்லைனா காதல் வெறுப்பாக மாறிடும், அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதான் உண்மை. பட் நம்ம படத்தில் வந்து அப்படி பார்த்து பழகிட்டோம், காசு இல்லைனாலும் காதல் தான் எல்லாமே, நான் காப்பாற்றிக்கிறேன், ரிச்சாக்காரன் வந்தியா ஆட்டோ ஓட்டுறோம் பண்ணலையான்னு சொல்லுவோம், அங்கே பார்த்து அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியும், அந்த கஷ்டப்படும் போது அந்த லவ்வே வந்து கொஞ்சம் கடுப்பாக மாறிடும். ஓகே பட் வந்து அப்போ காசும் தேவை, காசும் தேவை, காசே இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, காசும் தேவை, அட்லீஸ்ட் ஒரு லைஃபை சஸ்டெயின் பண்ணி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு காசு தேவை, அது இல்லை அப்படின்னா அது அது அந்த லெவல் வர வரைக்கும் உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறது நல்லது. லவ் பண்ணிங்கன்னா முதல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அது இல்லாமல் மேரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரும்போது அந்த லவ் காணா போயிடும், மோஸ்ட்லி காணா போயிடும். ஓரளவு பொண்ணை பற்றியும் எக்ஸ் மேரேஜ் ஆனால் போவேன் போவோம் ப்ரோ, ஆனால் ஒரு அப்புறம் ப்ரோ உண்மையாக லவ் பண்ண சொல்லுங்கள் ப்ரோ, வசங்க மனசை கெடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் ப்ரோ ஃபஸ்ட்டு. மச்சி நான் லவ் பண்ணுறேன் பண்ணல மச்சி, அது வேறு விஷயம் ப்ரோ. இப்போ பசங்க ஒருத்தனை லவ் பண்ணுறீங்கோ, அவன் கருப்போ வெள்ளையோ சிவப்போ ஏதோ நீங்கள் லவ் பண்ணுறீங்கோ, அவனுக்கோசம் உண்மையான்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுங்க பாவம். அவங்க அண்ணனுக்கும் தெரியும், அவங்க அண்ணனும் சேர்ந்து கூட கூடிப்பான் எல்லாமே பண்ணுவாங்க, நானே ஊருக்கு போயிருக்கேன் நாட்டு பொண்ணு, அது விட்டு போகாம இருக்கு, அதே சென்னையில இருக்கிற பொண்ணா லவ் பண்ணா சத்தியமா போயிடும், சென்னை பொண்ணு சில பொண்ணுலாம் இல்ல ப்ரோ, இப்போ இருக்குதுங்க ப்ரோ நிறைய பொண்ணுங்க, எப்படி தம்மா ப்ரோ அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட பைக்ல போது பாத்துல திருப்பி லவ் பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணா லவ் பண்றான்,
கேட்டா மச்சான் உணர் பொண்ணு கூட வெளியே போறேன்றான். எப்புறம் கேட்டா ஜெயினின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். வெளிய போனா கூட பார்த்துட்டு கம்முன்னு விட்டுறான். ஒரு ஃபோன் பண்ணி ஏன் வெளியே போறேன், எதுக்கு வெளியே போறேன்னு கேட்க மாட்டான் அப்படின்னு பண்ணாதானே. அப்புறம் கேட்டா நம்மள பொண்ணை உள்ள அடுக்குறாங்க, தாப்பால் போடுறாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் ஃப்ரீயா விட்டுருந்தேன் என் மச்சான். ஃப்ரீயா விட்டுறீங்க? ஃப்ரீயா விட்டேன் இவன். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க எக்ஸோட மேரேஜுக்கு வந்து இன்வைட் பண்ணா நீங்க போவீங்க? போனா என்ன கிஃப்ட் தருவீங்க? என்ன கொடுக்கலாம்? கிளாக் எடுத்து கொடுக்கலாம். எதனால? இது இனிமேவாச்சும் உருப்படி உருப்படி அப்படின்ற மாதிரி. கிளாக்னா அது பங்க்சுவாலிட்டி இல்லை, பங்க்சுவாலிட்டி இருந்தாலே லைஃப்பில் உருப்பிடுவாங்க. அது மாதிரி நீ லேட்டாக வந்தால் தான் பிரேக்கப் ஆச்சு. அப்படிலாம் இல்லை. ஏங்க உங்களுக்கு இல்லைங்க, பொதுவாங்க பொதுவாக. அதை மாதிரி இனிமேவாச்சும் பங்க்சுவாலிட்டியாக இரு அப்படின்னு சொல்லி கிளாக் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அதனால் கிளாக் கொடுப்பீங்க. அவருக்கு விஷ் பண்ணோன்னா? விஷ் பண்ணோன்னா அதுதான், திருப்பி அதே தான், இனிமேவாச்சும் உருப்படுற வழியை பாரு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கேன், கல்யாணமே பண்ணிட்டேன்றீங்க. பட் வந்து எப்போனா தோணுமா ஐயோ நம்ம அவங்கள மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு? கண்டிப்பாக தோணும். லவ் பண்ணியிருக்கோம்ல, கண்டிப்பாக தோணும். அந்த அந்த சில சில பர்டிகுலர் டேஸ் வரும்போது, சில இடத்துல போகும்போது அந்த ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. உண்மையாக லவ் பண்ணியிருந்தா இருக்கும், சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணியிருந்தா அப்படி போயிடும். ஓவர் கம் பண்ணி வருது, அது ஒரு ஃபீல், அதை என்ஜாய் பண்ணணும். அது லவ் ஃபெயிலியரும் ஒரு ஃபீல் ப்ரோ. அது லவ் ஃபெயில் ஆனவங்களுக்கு தான் தெரியும், லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுனா தெரியும். அந்த ஃபீல், அந்த அந்த பெயினை வந்து நினச்சி பார்க்கும்போது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த பெயின் வந்து ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும். லவ் ஃபெயிலியர் ஹாப்பியா? அந்த லவ் ஃபெயிலியர் பெயின் இருக்குல்ல, அது வந்து ஒரு நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி லெவல் வரும்போது, நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணிட்டு வரும்போது அந்த சில விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு 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 சோகம் கலந்த சந்தோஷம் இருக்கும் அதில் இருக்கும். ஓகேண்ணா. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் எக்ஸோட மேரேஜ் கூப்பிட்டா கண்டிப்பாக போவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக போவேன், விஷ் பண்ணிட்டு வருவேன். நீ பார்த்த நீ பூமா பொண்ணு இல்லைன்னு பார்த்த போ. மாமா பொண்ணு மாடு மேய்ச்சினுக்குது, அந்த பொண்ணு மட்டும் பெருமா பொண்ணு தான் பண்ணுக்குது. பெருமா பொண்ணு ஏன்டா தங்கச்சிடா? அது இவனா இவன் முறைய மாத்திரா அடைய தங்கச்சி. என்ன பெருமா பொண்ணு என்ன வேணும்? பெருமா பொண்ணு தங்கச்சி வேணும். நான் சொன்னேன் மாமா பொண்ணுன்னு சொன்னேன், நான் மாமா பொண்ணுன்னு சொன்னேன் உன்ன அப்படின்னு பார்த்தா. இப்போ இப்போ இன்னொரு பொண்ணு கூட தான் போகுது, உன் பக்கத்து பொண்ணு போகுது, அது உனக்கு தங்கச்சி தானே வேணும், அதே அலோவ் பண்ற நீ? பொண்ணுங்க இல்ல மச்சினா, ஒரு பெனிஃபிட்டா சொல்றேன். பெனிஃபிட்டா சொல்றேன், வாயில வருது பிட்டா போடும் பீப் போடுவாங்க. ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா ஈஸியா மூவ் ஆன் ஆகுறாங்க, ஓகேங்களா? மூவ் ஆன் ஆகுறதுன்றது கரெக்டா இல்ல அந்த மாதிரி லவ் நினைச்சுக்கிட்டே ஃபீல் பண்றதுன்றது கரெக்ட்? அவங்கவுங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா மூவ் ஆன் ஆகிதான் ஆகணும். போனது போச்சுதான், மூவ் ஆன் ஆகிதான் ஆகணும். நம்மளை நம்பி இருக்காங்கல்ல வீட்டுலலாம், அவங்களுக்காக வச்சு இருக்கணும் இல்ல, மூவ் ஆன் ஆகிட்டு தான் ஆகணும். ஓகே, அதனால மூவ் ஆன் ஆயாச்சு. ஓகே, உங்களுக்கு விஷ் பண்ணுவீங்கன்னா என்ன விஷ் பண்ணீங்க உங்க கல்யாணத்தில்? என்னை விட நல்லா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு வரும் அவர்கிட்டயா? ஓகே, ஒரு கிஃப்ட் தரணும்னா? கிஃப்ட் தரணும்னா அந்த டைமில் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வாங்கி கொடுக்க வேண்டியிருந்தா. பட் கிஃப்ட்டை விட அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்ல, அதுவே பெரிய கிஃப்ட் தான். ஆனால் அவங்க நம்ம கூட போயிட்டாங்களே, அவங்க எதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் நினைக்கணும்லாம் தோணாது? அதான் சொன்னேன் ப்ரோ, ரீசன் இருக்குல்ல, ஏமாத்திட்டு போயிருந்தால் நம்ம நினைக்க மாட்டோம். சம் ஒரு ரீசன் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ லவ் ஃபெயிலியர் ஆகும் பட் பர்சனல் ரீசன். இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ்க்காக சில சில பொண்ணுங்க வந்து லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, இல்லை பேரண்ட்ஸ்க்காக பசங்க வந்து லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, இல்லை ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அந்த பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, வந்தால் கஷ்டப்படுன்றதுக்காக பசங்க வந்து லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த சாக்ரிஃபைஸ் வந்து அது ஏமாத்துறதுன்றதை விட எதனால் நடந்துச்சுன்ற ரீசனை வச்சு தான் அது ஏமாத்தினதா இல்லை வந்து அது ஒரு ஒரு டீசென்ட் பிரேக்கப்பான்றது நமக்கு தெரிய வரும். ஏமாத்துறதோட பர்பஸ் என்ன? டீசென்ட் பிரேக்கப்பாக இருந்ததுன்னா லவ் ஃபெயிலியரும் இல்லை அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோ அந்த பையனோ தன்னை கல்யாணம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதுவே வந்து ஏமாத்திட்டு பண்ணியிருந்தால் அது தப்பு.